இங்க பாரு, உன்னோட வார போட்டாலும் நீ குடிக்கவே இல்ல. உனக்கு மரியாதை, எனக்கு குடுக்க வேண்டிய டெலிவரி பண்ணு. வேலை கஷ்டமா இருக்கு ஐயா. அந்த ரெண்டு பைத்தியக்கார கரடிக்கு மட்டும் இல்லடா, இந்நிறைய வேலையை நான் முடிச்சிருப்பனே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ மட்டும் என் கையில சிக்கின உன்னை துண்டு துண்டா வெட்டி இங்க இருக்கிற காக்கங்களுக்கு போட்டுருவேண்டா. என் தொப்பியை குடுக்கல உன்னை பின்னிடுவேண்டா. தொப்பியை நான் வாங்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணனும் தெரியுமாடா உனக்கு? வாடா இங்க. அடே அணில பயல, ஒழுங்கா என் தொப்பிய கொடுத்துறா. நில்றா. என்ன இது, முள்ள மன்றிய போய் கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கு. நீ அழகான மூக்கு. என்னோட தொப்பி இந்த மாதிரி முள்ளு போதற்கு நடுவுல என் தொப்பிய போட்டவன் மட்டும் கையில கிடைச்சா செதைச்சிருவேன். கொஞ்சம் இரு, ஒரு வேளை என்ன சிக்க வைக்கவே பிளான் போடுறியா நீயே? வெட்டிக்கிட்டு கையில கிடைச்சா அக்கல்ல வச்சு பக்கல்ல குத்திர. புது ஸ்டைல நடு வழியில வேலிய கட்டினது என் மூக்கு வேற வலிக்குது. இது எப்படி இருக்கு? நான் பிளான் பண்ணி வேலி போட்டது இப்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுரா. என்ன இது, வழியில வேலி மாதிரி இருக்கு. இந்த வேலையை தாண்டி உன்னால மட்டும் இல்ல கொய்யால யாராலையும் வர முடியாதுரா. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, உங்களால என் கிட்ட வரவே முடியாதுரா. டேய் அடேய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வேண்டாம், இங்க பாரு வெக்கு. அந்த மரத்தை உங்களுக்கு விட்டுடு. வாங்கடா, இப்ப வந்து உங்களால முடிஞ்சத பாருங்கடா. லாகர் வீக். என்ன வடா பண்ணுங்கடா, உங்களால அதை தாண்டி வர முடியாதுடா. பேசாம நீங்க வீட்டுக்கு போய் படுத்து தூங்குங்கடா. எப்படி எஸ்கேப் ஆகிறன்னு அவன் தப்பிக்க பாக்குறான்டோ.
என்னோட பேண்ட் எல்லாருக்கு உன்னை விட மாட்டோம், விட மாட்டோம். அவனுங்களை என்னடா பண்றது நானு? பரவாயில்ல விடுறா, இங்க பாடுறா விக்கு, நீ என்னதான் வேலி போட்டாலும் அவனுங்க அதை தாண்டி வந்துடுறானுங்க, அதை புரிஞ்சுக்கடா. அதனால அவனுங்களை வழி பண்ண வேற ஏதாவது தாண்டா யோசிச்சாகணும். ஆனா நான் என்ன பண்றது? மின்னலு இப்ப மின்சார வேலிய கண்டுபிடிச்சாச்சு. அடே கரடிகளா, இந்த தடவை ரிசல்ட் அதி பயங்கரமா இருக்க போகுதுடா. நான் காட்டோட பாதுகாவலா இருக்கிறதுனால காப்பாத்துறேன். திரும்பவும் இவன் அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். திறந்திருக்கு. இந்த தடவை சமத்தியா வெளுத்து வாங்கிட்ட பாத்தியாடா. இன்னைக்கு விட மாட்டேன், உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. இனி உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடாடா. ஆமா, இன்னொருத்தர் தானே, எங்க போனாம? அடே பெரியவனே, பயங்கரமா இருக்கு. அப்போ சூப்பர். நான் எங்க இருக்கேன்? என்ன விக்கு, எந்த பக்கம் திரும்பினாலும் ஷாக்கா? ஏ தம்பி, காப்பாத்துக்கடா.
என்னடா இத்தனை நாள் ஆகுது, நம்ம முதலாளி வேற சாப்பிட்றதுக்கு ஒரு பொருளும் அனுப்பி வைக்கலையே. சொல்ல முடியாத இடத்துலலாம் குளிருதையா, அந்த சப்ளை மட்டும் நமக்கு வரலன்னு வச்சுக்கே. சரி, வீட்டில் ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு பார்ப்பேன். எதுவும் இல்லடா, ஒரு பருக கூட இல்லையே. வெறும் பாத்திரத்தை வச்சு என்னடா பண்றது? எனக்கு இப்ப சாப்பிட ஏதாவது வேணும் ஐயா. ஒருவேளை மறந்து போய் நான் ஃப்ரீசர்ல கூட ஏதாவது வச்சிருக்கலாம். பாதி கடிச்சு வச்ச கேரட்டு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன் உசுரே வந்துச்சு. நீ பார்க்கும் போதே எவ்வளவு சுவையா இருக்க. இல்லடா சாப்பிடாத, இதுதான் நம்மளோட அவசர கால உணவு, வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாக்கலாம். இப்போதைக்கு பொறுத்திருக்க, இந்த ஒரு நக்கு போதியா. இந்த பணிக்குள்ள இந்த லாகருக்கு எப்படியா போவான்? என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலையே. என்ன சாப்பாடு வாசனை வருது? ஆஹா, அது அங்க இருந்தெல்லாம் வருது. வாசனையை பார்த்தா பக்கத்துல வந்த மாதிரி இருக்கு. யாராவது என் மண்டையில் அடிச்சது? ஆஹா, அது அங்கல்ல இருக்கு. பாக்குறதுக்கு மினிமில்ஸ் மாதிரியே இருக்கே. அழுகி போச்சு. கடனாய மூக்கு. என்னது அது? டேய் தம்பி, ஏதாவது கேட்டியா? எதுவும் இல்லையே. அடே உங்களை, இது வேறடா. குடி வசிச்சாலும் புள்ள திங்காதுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சுவையா இருக்குடா. என்னடா இன்னமும் பசிக்குது. மினி மில்ஸ் அங்க இருக்கு. இதோ வந்துட்டா செல்லும். திட்டம் வேணுமே. குண்டனுக்கு குண்டை போட்டுருவோம். பேசி நேரத்தை வீணடிக்காதடா மிஸ்டர் வெடிகுண்டு. எனக்காக ஒரு நேரத்தை வகுத்து கொடு. அது என்னது? ஒழிச்சுக்கடா விக்கு. ஒன்னு, ரெண்டு, மூணு. இது புது ஃபுட் மாதிரில இருக்கு. அது என்கிட்ட கொடு. கமான் வெடி. இது டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்கு. 7, 9. புகை போட்டே உங்களை பொங்கிடுறா இருங்கடா. கமான். சிக்கி முக்கி கல்லு. ஆமா.
தம்பி வெளியே போலாம், அந்த காரடிகளை வரட்ட, இதுவே போதும்டா. என்ன கண்ணு எரியுதுடா மினிமல்ஸ், இந்தா வந்துட்டேன். மூச்சே விட முடியலையடா. அந்த பழங்கள் எங்கடா போச்சு? பழம் எங்கடா கண்டு இருக்க? அத்தை கொண்டு வந்து இந்த கரடியை இங்கேயாடா வைக்கணும்? மூச்சு விட முடியலையடா, நம்ம இங்கிருந்து வெளியே போயாகணும். ஹாய்டா தம்பிகளா, எப்படி இருக்கீங்க? அப்ப இந்த கிறுக்குத்தனமான வேலையை பண்ணது நீதானா? டேய் தம்பி, இந்த விக்கு கைய வச்சா முடியாத வேலைன்னு எதுவுமே இல்லடா. அதை நான் அடைஞ்சே தீருவேன். அந்த பழம் எங்கடா போச்சு? அக்கா பசி வேற வயிற்று கிள்ளுதுடா. அடா என்னடா இது, நாம வரணும்னு தெரிஞ்சு ஒழிச்சு வச்சுட்டாங்களா? கொஞ்சம் ஒழிக்குதுடா. மூட்டை கட்டி ஒளிச்சு வச்சா மட்டும் விட்டுருவோமாடா? சத்தம் கேட்டுதோ? என்ன கொஞ்சம் தூங்க விடுற தம்பி. நல்லா தூங்குகடா செல்ல குட்டிகளா, இந்த விக்கு மாமா உங்க தூக்கத்தை தொந்தரவு பண்ணவே மாட்டான். எங்க இடத்துல வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரே ஒரு கடி மட்டும் போதும்டா, எனக்கு பசிக்குதுடா. என்னடா இது, வயிறு இப்படி கிள்ளுது. ஆமா, நான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் எப்படிடா இங்கே வந்தேன்? பழங்கள்ரா, அற்புதமா இருக்குது ஐயா, நல்லா ஸ்வீட்டா இருக்குடா, ரொம்ப நல்லா சுவையாகவும் இருக்குடாப்பா. இன்னைக்கு நமக்கு ஜாக்பாட் தான்டா. அந்த பயம் இருக்கட்டும், அப்படிதான் ஓடுகடா. பனிக்காலம் வேற வருது, நமக்கு நிறைய மரம் வேணும் டோய். தம்பி எங்கடா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? இப்பதானடா நான் ஆரம்பிச்சிருக்கேன்.
தலைவலிக்குதா? எப்ப பார்த்தாலும் என் தொப்பிய தூக்குறியடா தொப்பி தூக்கி. என்ன உனக்கு இது வேணுமா? அப்ப வந்து எடுத்துக்க. என்ன வெறியேத்தி வேடிக்கை பாக்குறியாடா? இப்ப நீ மட்டும் என் ஹெல்மெட் தரல, உன்னை பொழுதுடா. வேணும்னா வா வந்து எடுத்துக்க. இந்த ஹெல்மெட்ல பாக்கட அழகா இருக்கல்ல, எனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு. அடே கரடி பயலே, எனக்கே சிரிச்சு வழிகாட்டுறியாடா? நான் யாருன்னு இப்ப காட்டுறேன் பாருடா. என்ன பண்ணாலும் இந்த கரடிகளோட கதையை முடிக்கவே முடியலையே. அவனுக்கு ரெண்டு பேரையும் நான் விட்டு வைக்கவே மாட்டேன். என்னடா இது, உடம்பெல்லாம் நடுக்குது. நீ மட்டும் பேசுறதுக்கு எதுக்குடா எனக்கு போன் பண்ற? இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரெண்டு காரணிகளும் தான்டா. வேலையவே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. இப்ப நானும் அந்த கரடிகளானு பாத்துடலாமடா. உன்னால இது முடியும்டா விக்கு. இப்போதைக்கு நீ ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் போதும்டா. அவளோட கண்ணுங்களா, இந்த காடை உங்களுக்கு தான் சொந்தம் நினைப்பாடா? அதே தாண்டா, நாம உடம்ப பில்ட் பண்ணியே ஆகணும். 5, 6, 7, 13, 14. என்னடா டயர்டா இருக்கு, நம்மளால ஸ்ட்ராங் ஆகவே முடியாது போலயே. இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதா? திரும்பவும் நீ மரத்தை வெட்ட வந்தா ஒண்ண வெட்டிடுவோம். போடா இங்க. இல்லடா இல்ல, நம்மளோட நம்பிக்கையை மட்டும் நாம விட்டுறவே கூடாதுடா. அந்த ரெண்டு கரடிகளுக்கும் நான் இன்னைக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்காம விட மாட்டேன். கரடிகளா எங்கடா இருக்கீங்க? ரொம்ப பசிக்குது. அந்த லாகர் வீக்க பார்த்து ரொம்ப நாளாகுது. அவனை பார்க்காம அவனை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கடானோ. ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி என் மனசுக்கு தோணுது. நம்ம புத்தி எப்போதுமே அப்படிதான் யோசிக்கும். ஓ
என்ன சத்தமா இருக்கு, இது அந்த மிஷினோட சத்தம் தான். இந்த இடத்துல அத ஒரு ஆள் மட்டும் தான் பண்ணுவான். அந்த தொப்பி தூக்கி லாகர்விக், இந்த வாட்டி அவனை பிசைஞ்சிட வேண்டியது. போன வாட்டி அவனை சாதாரணமா விட்டுட்டோம், அப்பவே நம்ம அவனை துவைச்சு தொங்க விட்டுருக்கணும். இந்த வாட்டி சும்மா விட கூடாது. எங்க போயிருந்த சரி, வந்தது வந்துட்டா, என் கிட்ட ரெண்டு அடி வாங்கிட்டு போ. அடிதானடா, அடி விழுந்தா எப்படி இருக்குங்கறத நான் உனக்கு இப்ப காட்டுறேன்டா. பார்க்கவே விசித்திரமா இருக்கானே. அவன் ரொம்ப பலசாலி ஆயிட்டு, அவனை நான் கவனிக்காம விட்டுட்டேன். போன தடவை பார்த்ததை விட இப்ப என் பலம் ரொம்ப அதிகமாயிடுச்சுடா. ஆனா ஒரு கரடியோட அடி எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த தடவை நீ எங்களை ஏமாத்த விட மாட்டோம். இப்ப பாரு. என்னடா வெடிகுண்டு மாதிரி வெடிச்சிருவாங்க போலயே. மேல குத்துறோம், இதோ இந்த மாதிரி சுத்தி குத்து. அடே சொட்ட தலையா, பாத்தியாடா இப்ப உன்னால என் பக்கத்துல கூட நிக்க முடியாதுடா. இங்க பாரு வீக், என் உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை மறுத்த நான் வெட்டவே விட மாட்டேன். தம்பி பிராமல், என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நாம இதே மாதிரி அவங்க கிட்ட மோத முடியாது. அதனால வேற ஏதாவது ஒரு திட்டம் பயம் இல்ல. ஏதோ வரேன்டா போடா. அடே இப்ப நாம ஏதாவது பண்ணணுமே. திரும்ப ஏதாவது நீ சொல்ல விரும்புறியாடா? என் கையால உன் முகத்தை சட்னி ஆக்காம விட மாட்டேன். என்னடா நீ அசால்ட்டா என்ன தூக்கிட்ட? என்னடா அண்ணா, இதோ இத பாரு. நான் தான்டா ஜெயிச்சேன். இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அடியா ஒரு வழியை கட்டிட்டு நான் என் மரத்தை வெட்டுற வேலைய பாக்குறேன்டா. இனி இது என்னோட காடுடா. என்னோட துப்பாக்கி ஏன்டா தம்பி கோவப்படுற? அவசரப்பட்டு எதையும் அமைக்க தொலையாதரா? நீ தான் ரொம்ப சமத்து பிள்ளை இல்ல. அந்த துப்பாக்கி இந்த மாமா கிட்ட கொடுத்துட்டு ஏன்டா நீ என்ன சுட்ட? அச்சோ இருடா, நான் வரேன். இன்னும் ட்ரைனிங் எடுத்துட்டு நான் வரேன்டா. இதுதானே என்னோட ஒரே வீக்னஸ். இந்த வீக் எங்க போனோம்? அவனா என்னை பார்த்து பயந்து ஓடி போயிட்டான்டா. எங்க எனக்கு நன்றி சொல்லு.